எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை. வைஷ்ணவிக்கு புரிந்தது, அதாவது வைஷ்ணவி பல்லவி ரெண்டு பேரும் வந்து சகோதரிகள். முதல் பொண்ணு பேர் வைஷ்ணவி, ரெண்டாவது பொண்ணு பேர் பல்லவி. அவங்க ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் வந்து ஒரு 7 வயசு. அதாவது இந்த வைஷ்ணவி வந்து 7 வயசாக இருக்கும்போது பல்லவி பிறக்கிறாள். இந்த வைஷ்ணவி வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்ப செல்ல குழந்தை. ஏன்னா மிச்ச பேருக்கு எல்லாருக்கும் அந்த அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வந்து ஆம்பளை குழந்தைகள் தான். அதனால இவ தான் முதல் பொண்ணு அந்த வீட்டுக்கு. அதனால் ரொம்ப செல்லமாக வைஷ்ணவி வைஷ்ணவின்னு சொல்லிட்டு அவளை அப்படி ஒரு சீராட்டி அந்த பொண்ணை வந்து வளர்க்குறா. அத்தனை சந்தோஷமாக இருக்கா. பல்லவி பிறக்கிறா. பல்லவி பிறந்த உடனே எப்போதுமே நடக்கிறதுன்னு ஒரு குடும்பத்தில் இன்னொரு குட்டி வரவு வரும்போது எல்லோருடைய கவனமும் சரி பாசமும் சரி, அதாவது பாசம் வந்து இந்த குழந்தை மாதிரி இல்லை மேலே இல்லைன்றத யாருமே மறக்க முடியாது. ஆனால் வந்து அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து அந்த ரெண்டாவது குழந்தை மேலே போகுது. எல்லாருமே பல்லவியை வந்து கொஞ்சி கொஞ்சி கொஞ்சரா. முதல்ல கொஞ்ச நாளைக்கு வந்து எதுவும் வித்தியாசமாக ஒன்றுமே நடக்கலை. அதனால் குடும்பம் அப்படியே சீராக போயின்னு இருக்கு. ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுதுனாக்கா, இந்த வைஷ்ணவிக்கு தான் அந்த 7 வயசு வரைக்கும் அனுபவித்த அந்த ஒரு அட்டென்ஷன், தன் குடும்பம் வந்து தன் மேலேயே வந்து அப்படி ஒரு உயிராக தனியே பார்த்து 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 சுற்றி சுற்றி வந்த எல்லாருமே வந்து இப்போ தன் தங்கையான அந்த ஒரு பல்லவின்ற ஒரு குழந்தைகிட்ட அப்படி ஒரு இதுவாக இருக்காளே அப்படிங்கிறதுல மனசுக்குள்ளே கொஞ்சம் வந்து ஒரு உறுத்தல் ஏற்பட்டுருக்கு. அதோட தாக்கம் எப்படியா இருக்குன்னா, அதாவது இது வந்து அந்த பல்லவி பிறந்த ஒரு 1.5 வருஷம் அந்த 2 வருஷத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் வந்து தெரியல, அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால இவ்வளோ சேர்ந்து அதோட விளையாடின்னு இருக்கா இது பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஒரு 1.5 வயசு அந்த மாதிரி ஆன உடனே என்ன ஆகுதுனாக்கா, அந்த தன்னுடைய அட்டென்ஷன் வந்து அந்த குழந்தை மேலே தன் மேலே இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உணர்வு ஏற்படுறது. அப்போ வந்து அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த பல்லவியை பார்க்கும் போதெல்லாம் அந்த வைஷ்ணவிக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது இவ எனக்கு போட்டியாக வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து ஒரு எண்ணம் தோன்றுறது. இது நாள் அடைவில், அதாவது அந்த பல்லவிக்கு ஒரு 3 வயசு அந்த மாதிரி வரும்போது ரொம்ப தீவிரமடையாது. அப்போ என்ன செய்கிறான்னா, இந்த பல்லவி வந்து இருக்கும்போது திடீர்னு வந்து அவளை கிள்ளி விடுறது. அப்புறம் வந்து அவள் கையில் வந்து அந்த மிளகாப்பொடி இருக்கு பார்த்தீங்களா, அதை உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு அதை வந்து தேய்ச்சி விட்டு அவள் வந்து அழகத்தை பார்த்து இவளும் பார்த்து ரசிக்கிறது, அவள் கையில் ஏதாவது ஒரு பொம்மை வச்சுருந்தானா அதை பிடிச்சி இழுத்து தூக்கி போடுறது, இந்த மாதிரியெல்லாம் சில அபூர்வமான சில செயல்களை எல்லாம் அந்த வைஷ்ணவி செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் இப்படி தான் வந்து அவள் கையில் வந்து ஒரு பொம்மை வச்சுட்டு பார்த்து பிடுங்கி இழுக்கிறான் அந்த வைஷ்ணவி. அப்போ அவள் அம்மா பார்த்துட்டு, என்ன வைஷ்ணவி இப்படி பண்ணுற, அவன் தங்க தானே, ஏன் பல்லவிக்கிட்டேன்னு இப்படி பிடிங்கி இழுக்கிற அப்படிங்கிறான். அதை பற்றி அவள் காதில் போட்டுனதாவே தெரியல, அதை பிடிச்சி தூக்கி போட்டு வெளில போயிடுறான் கோபமா. ஸோ இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு வந்து தன்னுடைய கணவர்கிட்ட இது மாதிரி பேசுகிறான். இது மாதிரி நான் கொஞ்சம் காலமாக பார்த்துருக்கேன், இவ்வளோ நாளாக எனக்கு வந்து அது வித்தியாசமாக தெரியல, அது எப்போதுமே இருக்கிறதானே ஒரு குழந்தை. இப்போ 2 குழந்தைகள் இருந்தாலே நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு பாசத்தை காமிச்சோன்னா இன்னொரு குழந்தை வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறது நியாயமானது தான். ஸோ அதே மாதிரி தானே நான் விட்டேன், போக போக சரியாயிடும். ஆனால் இப்போ பார்த்தா கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது அப்படிங்கிறா கணவர்கிட்ட, இது மாதிரிலாம் வித்தியாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறார், அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, சின்ன பொண்ணு தானே அவள், எல்லாம் சரியாயிடும், நீ இதை வந்து பெருசுப்படுத்தாத அப்படிங்கிற. இதே மாதிரியே ஒரு 6 மாதம் போகுது. இந்த 6 மாதம் போன உடனே இவ்வளோ சரி சாதாரணமாக சரியாயிடும் அப்படின்னு நினச்சிருக்கிற டைத்தில் அந்த வைஷ்ணவி படிக்கிற ஸ்கூல்லேருந்தே கம்ப்ளைண்ட் வருது. இது மாதிரி அவள் மிச்ச குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறா, எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி கோபமாக பேசுகிறா, அவங்க கையில் ஏதாவது வச்சுருந்தா அதை பிடுங்கி எடுக்கிறா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி நீ ஒன்று இந்த குழந்தைய வந்து நீங்கள் ஏதாவது பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிறா. ஸோ அந்த வருஷம் படிப்பு முடிச்சுட்டு இவங்க வந்து அந்த வைஷ்ணவி வந்து வேறு ஒரு ஸ்கூலில் போடுறாங்க. அப்போ பல்லவிக்கு வந்து கொஞ்சம் ஒரு 4 வயசு அந்த மாதிரி ஆயிடுறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறான்னாக்கா, சரி பல்லவியை வந்து வைஷ்ணவியை வந்து சரி அவங்க மாமா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள், அதாவது பாட்டி வீட்டுக்கு கொஞ்ச நாள் விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டு வைக்கிறாங்க.
ஆனா என்ன ஆறுதுன்னா ஒரு 2 மாசத்துக்கு மேல அங்க அவளால சமாளிக்க முடியல. இவ பண்ற லூட்டியை பார்த்துட்டு அந்த வைஷ்ணவியோட மாமா வந்து கொண்டு விட்டுறாரு இவங்க வீட்டுக்கே, என்னால சமாளிக்க முடியலம்மா அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் தீவிரமா இருக்கனால அதுக்கு மேல அவ அம்மா சொல்றா இது மாதிரி, இது மேல இதுக்கு மேல இதை நம்ம இப்படியே விட்டோம்னா ரொம்ப விபரீதமா ஆயிடுவோம், பேசாம ஒரு சைக்கராட்டிஸ்ட் கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவிய வந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறார், இது வந்து நார்மலாக அதாவது எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி இருக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சில குழந்தைகள் இது மாதிரி தன் மேலே காமிச்ச அக்கறை அந்த பாசம் எல்லாம் வந்து தனக்கு அடுத்து பிறந்த ஒரு தங்கைக்கோ தம்பிக்கோ அது போய் சேரும் போது இவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு தானாக ஏற்பட்டுருது. இதை சில குழந்தைகள் ஒரு காலம் ஆன உடனே அவங்களால திருந்தின்றாங்க, பட் சில குழந்தைகளால் அதுலேயும் விடுபட்டு வர முடியல. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு தான் உங்கள் குழந்தைக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1 மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு வார வாரம் இந்த வைஷ்ணவியை வந்து கூட்டின் வாங்க, பார்க்கலாம் அவளுடைய செயல்பாடெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறார். சரின்னு அவர் சொன்னப்பறம் இவங்க வந்து எதுவும் ஒரு நம்பிக்கை வந்ததா தெரியல வைஷ்ணவியோட அம்மாவுக்கு, இருந்தாலும் டாக்டர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வார வாரம் கூட்டின்னு போகிறா. அவரும் இவ்வளோ வந்து வைஷ்ணவியை வந்து ஏதோ கேள்விகள்லாம் கேட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடுறது இது மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டின்னு போகும்போது. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு நாள் வந்து சொல்கிறார், இது மாதிரி அவளுக்கு வந்து ரொம்ப வந்து தீவிரமாக இருக்கா அவள் மனசுக்குள்ளே. அவளை வந்து நான் படித்தது என்னன்னாக்கா அவளுடைய மனசை வந்து அவளுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் இது மாதிரி ஆறுதல்ல, நான் அவளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள நீங்கள் இவ மேலே அக்கறையே இல்லை, அந்த பல்லவி மேலே தான் உங்களுடைய அக்கறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இவளுக்கு வந்துருக்கு. இது இப்படியே நீங்கள் விட்டீங்கனாக்கா இது ரொம்ப விபரீதமாக ஆகிடும், அவன் மேலே அப்படியே வெறுப்பே வந்துடும். இப்போவே கொஞ்சம் இருக்காது, இப்போவே நீ கொஞ்சம் திருத்தினீங்கன்னா தான் சரியாகும். அதனால் என்ன செய்யுங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. நீங்கள் பல்லவியை வந்து ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை உங்கள் அம்மா வீட்டில் அந்த மாதிரி ஒரு 6 மாத காலத்துக்காவது கொஞ்சம் கொண்டு விட்டுருங்க தயவுசெய்து. அந்த 6 மாத காலமும் உங்களுடைய கவனம் பாசம் அக்கறை எல்லாமே வைஷ்ணவி மேலே தான் இருக்கணும். அதாவது அவள் அந்த 7 வயசு வரைக்கும் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு அட்டென்ஷன் அவன் மேலே நீங்கள் காமிக்கணும். அந்த மாதிரி காமிச்சாதான் இவளுடைய எண்ணம் கொஞ்சம் மாறுறதான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி எப்படி நடந்துக்கிறான்ட்டு அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னடா இது என்னதான் இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் 2 குழந்தைகளும் அவளுடைய உயிர் இல்லையா, எப்படி வந்து அந்த சின்ன குழந்தைய எப்படி வந்து அம்மா வீட்டில் விடுறதுன்னு கேட்குறான். நீங்கள் கவலைப்படாதீங்க, வார வாரம் போய் பாருங்கள், நீங்கள் வேணாலும் டெய்லி கூட போய் பாருங்கள் பக்கத்தில் இருந்தனாக்கா. இவ்வளோ வைஷ்ணவியை ஒவ்வொரு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ போய் காமிங்க, இல்லை அவளை கூட்டின்னு வாங்க எங்கள் பல்லவியை. ஆனால் அப்படி கூட்டின்னு வரும்போதும் உங்களுடைய அக்கறை கவனம் எல்லாமே வைஷ்ணவி மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறதாக்கா. ஒரு அரை மனதோடு வீட்டுக்கு வராங்க, வேறு வழி இல்லை, ஏதாவது இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எடுத்து சொல்கிறார். சரின்னு ஒத்துக்கிறான் அம்மா, சரி நிறைய மனதோடு. ஆனால் அந்த குழந்தை எப்படி அவள் அம்மா வீட்டில் தனியாக இருக்குங்கிறத பற்றிலாம், ஏன்னா அது கொஞ்சம் பழக்கமான இடம் தான், அவள் பாட்டி தானே, அதனால் ஒரு தைரியம் அது இருக்கும் அப்படின்ட்டு, ஏன்னா அங்கேயும் 2-3 குழந்தைகள் இருக்கிறதுனால இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொண்டு விடுறாங்க. முதல்ல ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா அதாவது பழைய பிரகாரம் எப்படி இருந்தாலும் அதே மாதிரியான சூழ்நிலையில் வைஷ்ணவி இருக்கா, எல்லாரும் வைஷ்ணவி வைஷ்ணவின்ட்டு அவகிட்ட ரொம்ப வந்து அன்பாக பாசமாக எல்லாருமே பழக ஆரம்பிக்கிறா. அதாவது அந்த பல்லவியே இல்லாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வைஷ்ணவிக்கு. ஆகா நம்மளுடைய பழைய நிலைக்கு வந்திருக்கோன்ட்டு ஒரு 2 வாரம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது என்னவோ கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுறா அந்த வைஷ்ணவி. அப்போ தான் அவளுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு வெறுமை இருக்கா மாதிரி அவள் மனசுக்குள்ளே ஏதோ தோன்றுறது. அதாவது பல்லவி இல்லாதது அப்போ தான் அவள் வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறா. அப்போது அன்றைக்கி மறுநாள் வந்து அம்மாக்கிட்ட போய் வெறுமை சொல்கிறா, அம்மா பல்லவியை போய் பார்க்கலாமாம்மா அப்படின்னு கேட்குறா. அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம், சரி நம்ம போய் பார்க்கலாம், ஆனால் இவன் எப்படி ஆக்ட் பண்ணுவா என்னங்கிறதெல்லாம் அவள் அம்மாவால் புரிஞ்சிக்க முடியல, எதுக்கும் டாக்டர் கிட்ட கேட்கலான்னு டாக்டர் கிட்ட கேட்குறான். இது மாதிரி
நான் வைஷ்ணவி சொல்கிறா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக கூட்டின்னு போங்க, ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் ரொம்ப காமிக்காதீங்க பல்லவிக்கிட்ட அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவளை கூட்டின்னு போகிறா. அவளுக்கு பிடிச்ச வந்து பிஸ்கெட்ஸ் வாங்கிக்கிறது, ஒரு குரம்பு பொம்மையும் வாங்கிக்கிறான். போய் பார்த்துட்டு அந்த குரம்பு பொம்மையை அந்த பல்லவிக்கு கொடுக்குறா. ஆனால் அந்த பல்லவிக்கு வந்து கொஞ்சம் பயம்தான் அந்த வைஷ்ணவிக்கிட்ட, ஏன்னா வந்து அவர் ரொம்ப கிள்ளி இருக்கா இது பண்ணியிருக்கா இல்லையா. அந்த பொம்மை கொடுக்கும்போது அப்படி மெதுவாக பிடிச்சி இருக்குது, அதை வாங்கிட்டு போயிடுறது. கொஞ்ச நேரம் விளையாட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறா. இப்படியே போகிறது கொஞ்ச நாள், ஒரு 2 மாதம் போகிறது. 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த வைஷ்ணவிக்கு மனசுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்குது. ஆஹா, நம்ம கூட இருந்துகிட்டே இருந்த ஒரு உறவு வந்து எங்கேயோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நல்லாவே அவனால் புரிஞ்சிக்க முடியறது. அப்படியும் வந்து இவ காமிக்கிற அன்பு இதெல்லாம் வந்து அவளுக்கு பிடிச்சிதான் இருக்கு. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை பல்லவியை கூட்டின்னு வந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் அனுப்பிச்சிடுறான். இந்த மாதிரி ஒரு 6 மாத காலம் முடிஞ்சிடுறது. அதுக்கு மேலே வைஷ்ணவியால் தாங்க முடியல. ஒரு நாள் வந்து கேட்குற அம்மா கிட்ட, அம்மா எப்பம்மா பல்லவி வருவா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறா. அம்மாவுக்கு அப்படியே தாங்க முடியல, அப்படியே அழுக பொங்கி வருது. தெரியலையேடா எப்போ கூட்டின்னு வரலாம் அப்படிங்கிற. அம்மா நாளைக்கே கூட்டின்னு வரலாமா அப்படிங்கிறா. அவளுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு இது மாதிரி சொல்றதே அப்படின்னு. இல்ல பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு, இல்லம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, பல்லவி இல்லாம அவ என்னோட எப்படித்துமா விளையாடுவா, ஜாலியா இருப்போம், நான் எது சொன்னாலும் என்ன திட்டினாலும் கேட்பா, சிரிச்சுட்டே இருப்பா அப்படிங்கிறா. அப்ப கூட்டின்னு வரலாமா அப்படின்னு கேட்குறா. கூட்டின்னு வரலாமா ப்ளீஸ்மா அப்படிங்கிற. சரி, டாக்டரை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இது மாதிரி சொல்கிறா என்ன செய்யலான்ட்டு. அவன் சொல்கிறார், இல்லை அவன் மனசுக்குள்ளே அந்த பல்லவி மேலே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்ட்டு வந்திருக்கு, நீங்கள் கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு மறுநாள், இல்லை நானும் வரேம்மா உன் கூட அப்படிங்கிறது. சரி கூட ஆஷின்னு போயிட்டு பல்லவியை கூட்டின் வீட்டுக்கு வராங்க. ஆனால் இப்போது பல்லவியை வந்து வைஷ்ணவி எதிரியாக நினைக்கல, தன்னுடைய சகோதரி தன்னுடைய தங்கை அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த வைஷ்ணவிக்கு வந்திருக்கு. பெரிய மாற்றம், ரொம்ப சந்தோஷப்படுறா அப்பா அம்மா. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவர்கள் வீட்டில் கூட இது மாதிரி நடந்திருக்கு. இது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது சில பேர் இது வந்து நான் ஒரு கதையாக எழுதியிருந்தேன், பப்ளிஷ் பண்ணியிருந்தபோது நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது. எப்படின்னாக்க, எப்படி இந்த மாதிரி ஒரு இது நீங்கள் வந்து எழுதுறீங்க, இது ரொம்ப வந்து டெக் அதாவது ப்ரொஃபஷ்னலாக இது பண்ண வேண்டிய ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அது எப்படி ஒரு பல்லவியை வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து தனியாக அந்த சின்ன குழந்தைய விடுவாங்க அது இதுலாம். நான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த கதையை எழுதியிருக்கேன். நம்ம இது நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. இப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிற யூகத்தில் நான் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு இது வந்து சம்பவம் வந்து ஒரு இடத்துல நடந்தது, அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த கதையை எழுதினேன். நல்லதையே நினைப்போம், நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.